ஹாய் கைஸ், நம்ம வந்து போன வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் கமாண்ட் பற்றி பார்த்துருப்போம். எக்ஸ்ப்ளோர்ட் வந்து பிரிச்சு மேயாருது. நம்ம இப்போ அதே வந்து ஆஃப்செட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணதெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நம்ம அடுத்த போட போகிறது வந்து டிராயிங், 2D டிராயிங் வீடியோ போட போகிறோம். எப்படி வரைகிறதுன்னு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் 2D டிராயிங். இப்போ வந்து ஆஃப்செட்டுக்கு வந்து நம்ம வந்து ஓஎஃப் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப்செட் செலக்ட் ஆகிடும். அதுக்கு நம்ம வந்து ஒரு லைன் ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி கேட்கும். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு F8 கொடுத்தீங்கன்னா ஆர்த்தோ, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கேன், அதுக்காக வந்து ஆஃப்செட் அப்படின்ட்டு போய் கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து ஒரு மிட் பாயிண்டில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மிட் எரேஸ் லேயர் த்ரூ அப்படின்னு இருக்கா. நம்ம மேக்ஸிமம் த்ரூ தான் யூஸ் பண்ணுவோம். எரேஸ்ன்றது அந்த லைன் நம்ம பண்ணுறதே வந்து உங்களுக்கு புரியும். த்ரூவில் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி கேட்குதான். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேட்கும். டிஸ்டன்ஸ் வந்து நான் இப்போ வந்து ஒரு 150 கொடுக்குறேன். என்டர். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கீழே இருந்தீங்கன்னா அந்த 150 டிஸ்டன்ஸில் எங்கே இருக்கும் அப்படியே அந்த செலக்ட் பண்ணிங்க. மேலே வச்சிங்கன்னா மேலே வந்து ஒரு 150 இருக்கும். இப்போ மறுபடியும் நான் வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு மறுபடியும் ஆஃப்செட்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லைன் சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட் எல்லாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 300 கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டேன். மறுபடியும் இந்த லைனில் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். சும்மா ஒரு கிளிக், லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். மேல வேணா மேல, மறுபடியும் அந்த லைனே செலக்ட் பண்ணி கீழே வேணா கீழே, இல்ல எனக்கு இந்த லைன் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி கீழே வேணா கீழே, அப்படியே அந்தந்த லைன் நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ்ல பேரலல்லா ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேல இல்லனா கீழே. ஆஃப்செட்ன்றது அவ்வளவுதான், பேரலல் லைன்ஸ் ஆர் பேரலல் கர்வ்ஸ் வந்து நம்ம செலக்டட் டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிற டைமென்ஷன்ஸ்ல ஃபார்ம் ஆகும். ஓகே கைஸ், ஆஃப்செட்ன்றது அவ்வளவுதான். நம்ம அடுத்த வீடியோல டயகிராம் வரைய போறோம். அதுல வந்து மேக்ஸிமம் நம்ம ஆஃப்செட், அரே, ஃபில்லர், ட்ரிம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். மோடிஃபைல இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.